வெல்கம் டு தமிழ் கிட்ட லெசன்ஸ். வெரி ஹாப்பி டு சீ ஒன்ஸ் அகைன் கைஸ். ஐசக் தஹிலியா. இது வந்து பார்ட் டூ, ஆக்சுவலி லெசன் தான். ஆனால் லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. பார்ட் ஒன் ரெஃபரன்ஸ் வீடியோ போடும்போது விச் இஸ் கவர் ஆக்சுவலி. ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா காமெண்ட் செக்ஷனில் போகிறேன், லைக் கார்ட்ஸில் போடுறேன். அதில் வர காமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது வந்து யுவன் சார் வந்து காப்பி அடிச்சிட்டாரு, காப்பி அடிச்சிட்டாரு. பயங்கரமாக ஒரு 100%ல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80% இதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட் இஸ் நாட் காப்பி. நம்ம காப்பின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் டூ மச்சாக நம்ம கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் நாட் அ காப்பி ஆக்சுவலி. ஒருவேளை காப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி இட் ஷுட் சவுண்ட் லைக் திஸ். சம்திங் லைக் தேட் இட் ஷுட் கோ. ஸோ அந்த மாதிரி போச்சுன்னா அது காப்பின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இது வந்து காப்பின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாக் அ லோன்லி ரோட் ஆர் பாலிவுட் ஆஃப் ப்ரோக்கன் நீம்ஸ் ஓட வை கால். அதுவும் வெண்ணிரா இரவுகளும் சேம் கார்ட்ஸ், விச் இஸ் இ மைனா ஜி டி அண்ட் ஏ. இந்த நாலு கார்ட்ஸ் சேம் கார்ட்ஸாக இருக்குது, அதனால் இவர் வந்து காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் மீ கிவ் யூ அ சிம்பிள் எக்ஸாம்பிள். காதல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் சேர்த்துக்கொண்டு செல்லும் நேரம் தூரம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம காப்பின்னு சொல்லுவோமா? சேம் செட் ஆஃப் கார்ட்ஸ், ஏ மைனர் எஃப் சிஜி. நியூயார்க் நகரமும் ப்ளே பண்ணலாம், அண்ட் தென் இப்போது அந்த காதல் கொஞ்சம் அதுவும் ப்ளே பண்ணலாம். அண்ட் நான் இதுக்கு ஒரு நாலு பாட்டு இந்த கார்ட்ஸில் வாசிக்கிறது கூட போட்டிருக்கேன். ஸோ அதுவும் ஐ கார்ட்ஸில் போடுறேன். ஸோ அந்த நாலு கார்டும் மாற்றி பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்களா? அதுக்கப்புறம் வேறு ஒரு மெட்லே கூட பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், ஹாரிஸ் ஜெயராஜ். அதுவும் டியூட்டோரியல் இருக்குது, அதுவும் ஐ கார்ட்ஸில். இதெல்லாம் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு நான் சஜஸ்டிங், அது பாருங்கள். ஸோ யூ கேன் கம் அப் வித் யுவர் சொல்யூஷன். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாரிஸ் சாங் மட்டுமே ஒரு சிக்ஸ் சாங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், கைண்ட் ஆஃப் சேம் கார்ட்ஸ். அப்போது ஹாரிஸ் சார் வந்து அவர் பாட்டியே அவரே மறுபடியும் காப்பி அடிச்சிருக்காரா? ஸோ அதெல்லாம் கிடையாது. அண்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிவுட் ஆஃப் ப்ரோக்கன் ட்ரீம்ஸ் அந்த பாட்டு வந்து யூடியூப்பில் 2013 ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், ஜான் மந்த் ரிலீஸ் ஆகிருக்கும், இஃப் மை மெமரி சர்வ்ஸ் கரெக்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுங்க யுவன் ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து பேஸு வந்து 2011 வெண்ணிரா இரவுகள் ரிலீஸ் ஆகிடுச்சு, இதை பார்த்து பாலிவுட் ஆஃப் ப்ரோக்கன் ட்ரீம்ஸ் க்ரீன் டே வந்து இதை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க, தலை யுவன் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் யூடியூப்பில் போட்டது வந்து அவங்க 2013 நினைக்கிறேன். பட் ஆனால் ஆக்சுவல் க்ரீன் டே அவோட அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆன வருஷம் வந்து 2004. யூடியூப்பில் ரிலீஸ் ஆனது மட்டும்தான் 2014. ஸோ இது வந்து நம்ம எந்த விதத்துலையும் காப்பின்லாம் சொல்லிடவே முடியாது. அது ஒரே டியூனில் இருந்தால் ஓகே. இந்த மாதிரி ஒரே கார்ட்ஸில் மில்லியன் சாங்ஸ் வந்து சேம் செட் ஆஃப் கார்ட்ஸில் நீங்கள் வந்து யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். ஸோ அப்போ மெட்லியில் நம்ம வந்து பண்ணுற பாட்டு எல்லாமே காப்பின்னு சொல்லிட முடியாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்டில் போடுங்க. ஐல் பி டெஃபினெட்லி ஹாப்பி டு ரீட் தட். லெட்ஸ் டேக் எ க்ளோஸர் லுக். ஆல்ரைட், இந்த பாட்டை வாசிக்கிறதுக்கு மொத்தம் வெறும் நாலே நாலு கார்டு தான். ஸோ அந்த நாலு கார்டு எப்படி வாசிக்கிறது முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு இ மைனா. கார்ட் டயக்ராம் உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா டோன்ட் ஹேவ் டு வரி, நான் ஐ கார்ட்ஸில் போடுறேன். ஹவு டு ரீட் கார்ட் டயக்ராம்ஸ் ஈஸிலி அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இட்ஸ் வே மோ ஈஸி தேன் யூ திங்க். நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் 5-10 minutes நீங்கள் கற்றுக்கலாம். ஆர் இஃப் ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங், 2-3 minutes கற்றுக்கலாம். ஆல்ரைட், இ மைனா. இது வந்து ஒரு சிக்ஸ் ஸ்ட்ரிங் கார்ட். அண்ட் தென் ஜி, இதுவும் சிக்ஸ் ஸ்ட்ரிங் கார்ட் தான், பிகாஸ் இதுதான் ஜி நோட். ஜி இப்படியும் ஹோல்ட் பண்ணலாம், இப்படியும் ஹோல்ட் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். பட் ஆனால் திஸ் சவுண்ட் ஸ்வீட் இந்த பாட்டுக்கு. அண்ட் தென் வி காட் டி, டி ஃபார் டாக். ஸோ மோஸ்ட் பீப்புள் இப்படி ஹோல்ட் பண்ணுவீங்க, எப்படி வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் ஹோல்ட் பண்ணுவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். இது எப்படி வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம்.
இட்ஸ் அ 4-string chord. நம்ம இதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். வி ஷுடன் பிளே 5th string அண்ட் 6th string. அண்ட் தென் வி காட் ஏ மேஜர். இட்ஸ் அ 5-string chord பிகாஸ் திஸ் இஸ் த ஏ நோட். நான் இப்படி ஹோல்ட் பண்ணுவேன் சம்டைம்ஸ். எனக்கு சம்டைம்ஸ் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த சாங், நான் அதை சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ திஸ் ஏ ஆக்சுவலி. நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக யோசிக்க வேண்டாம். என்ன புதுசாக ஒரு ஷேப் இருக்குது அப்படின்ட்டு ஏ. ஆல் ரைட், இது என்ன கார்ட்ஸ், எந்த ஆர்டரில் போகுதுன்னா ஏ மைனா, ஜி, டி அண்ட் ஏ. முதல்ல இந்த பாட்டோட ஒரிஜினல் ஸ்ட்ரம்மிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதுதான் இதோட ஒரிஜினல் ஸ்ட்ரம்மிங். இப்படி தான் போகுது. அண்ட் லேட்டர் ஆன் நாலெல்லாம் தேடினேன், அங்கே வந்து பாம்யூட் கைண்ட் ஆஃப் இது போகுது. நான் அதுவும் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆக்சுவல் ஸ்ட்ரம்மிங் வந்து எப்படின்னு சொல்லித்தரேன். பட் இது கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் ட்ரிக்கி டு பிளே, பட் ஐ டீச் தட். சம் ஃபோக்ஸ் கேன் ஈஸிலி ஈஸியாக பிடிச்சிருவாங்க. ஃபார் பிகினர்ஸ் இது ஈஸியாக வாசிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டும் ஐ டெஃபினெட்லி டீச். ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சில டிப்ஸ்லாம் சில இடத்துல சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேபி மைட் எண்ட் அப் இன் ட்ரபிள். ஆல் ரைட், ஸோ இட் கோஸ் லைக். சூப்பர் ஸ்லோ. Down, 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 up, up, down, up, down, down, up, down, 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 up, up, down, up, down, down, up, down, 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 up, up, down, up, down, down, up, down, 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 up, up, down, up, down, down. Down, 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 up, up, down, up, down, down, up, down, 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 up, up, down. இந்த மாதிரி தான் போகுது. இது நிறைய பேருக்கு வாசிக்க முடியும். பிகினர்ஸ் தர கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா இந்த ஸ்ட்ரம்மிங் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் நெவர் கோனா கம். இட்ஸ் அ பெயின் இன் தி ஆஸ். யூ ஹேவ் டு சிட் அண்ட் ஒர்க். அது மட்டும் பண்ணால் வரும். அந்த பேலன்ஸ் கிடச்சதுன்னா வந்துடும். ஸோ பேலன்ஸ் கிடைக்கல ஸ்ட்ரம்மில் அந்த பட்சத்தில் இது வந்து ட்ரை பண்ணுறது வேணும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேலன்ஸ் வந்து ரைட் ஹேண்டில் கண்டிப்பாக கிடச்சிருக்கணும். ஸ்மூத்தாக போகணும். ரைட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் பிளாக்கேஜ் இல்லாமல் போனால் மட்டும்தான், மெக்கானிக்கல் இல்லாமல் போனால் மட்டும்தான் இது வாசிக்க முடியும். அண்ட் அகெயின் இந்த ஸ்ட்ரம் பண்ணிக்கிட்டே பாடுறது சில பேர் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈஸியான ஸ்ட்ரம்மிங் அந்த டைமில் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இஃப் யூ ஆர் ஹேவிங் ட்ரபுள் வித் சிங்கிங் அண்ட் பிளேயிங் அலாங் வித் திஸ் ஸ்ட்ரம்மிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் இ மைனா, ஜி, டி அண்ட் ஏ இந்த ஆர்டரில் தான் போயிட்டே இருக்குது. ஸோ ஈஸி ஸ்ட்ரம்மிங் என்ன பண்ணலாம்? ஸோ ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். வெண்ணிறா இரவுகள் காதலின் மௌனங்கள் அண்ட் பிஃபோர் தட் நான் கேப்போ வந்து இதில் யூஸ் பண்ணல. ஒரிஜினல் ரெக்கார்ட் கூட நீங்கள் வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெட்டில் கேப்போ போட்டிருக்கோம். நான் கவர்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெட் கேப்போ போட்டு தான் வாசிருக்கேன் ரெஃபரன்ஸ் வீடியோவில். பட் லெசனில் நிறைய பேர்கிட்ட கேப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஓப்பன் ஸ்ட்ரிங்கில் ஜஸ்ட் பிளேயிங். இஃப் யூ ஹவ் கேப்போ ஃபாலோ த சேம் கார்ட்ஸ், புட் த கேப்போ ஒன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெட் அண்ட் டூ த நீட்ஃபுல். ஸோ இந்த ஸ்ட்ரம்மிங் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ டவுன் 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 அப் டவுன் 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 அப் டவுன் 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 அப் டவுன் 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 அப் சூப்பர் ஸ்லோ. டவுன் 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 அப் 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 டவுன் இந்த ஸ்ட்ரம்மிங்லேயே யூ கேன் கோ. இதை விட ஈஸியாக ஒன்று சொல்லணும்னா எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி இருக்கலாம்னா, நீங்கள் ஸ்ட்ரம் பண்ணிட்டு பாடணும்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் யூ ட்ரை லைக் வெண்ணிறா இரவுகள் தாரரா 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 தாரரா.
டவுன் ஸ்ட்ரோக் மட்டும் ஸ்ட்ரம் பண்ணி பாடி பாருங்கள். தென் ஒன்லி யூ நோ எங்கே அந்த கார்டு எக்ஸாக்டாக சேஞ்ச் ஆகுது. அந்த பேலன்ஸ் கிடச்சாதான் நீங்கள் அடுத்து ஸ்ட்ரம் பண்ணிவிட்டு யூ கேன் ட்ரை நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ரம் பண்ணிவிட்டு பாடுறது ட்ரை பண்ணலாம். எடுத்தோடனே நம்ம ஸ்ட்ரம்மிங்கும் வரல, கார்ட் ஷிஃப்ட் ஆகுறது எங்கன்னு தெரில, பாடுறதும் தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக எதுவுமே நடக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ட்ரை டு சிங் அலாங் வித் தட். தட் வில் ரியலி ஹெல்ப். ஆல்ரைட், இப்போ வந்து அந்த நாளெல்லாம் தேடினேன் அந்த இடம் எப்படி பாமியூட்டில் போகுதுன்னு பார்ப்போம். நாளெல்லாம் தேடினேன் பிஃபோர் தட், இதுக்கு நடுவில் அந்த பிஜிஎம் இன்டர்வியூ ரெண்டு வாட்டி வரும், சேம் பிஜிஎம், எக்ஸ்ட்ராடினரி பிஜிஎம். ஆனால் அந்த பாட்டு ஏன் தான் அன்ஃபார்ச்சுனேட் திங், இது அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. ஒருவேளை அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பாட்டு வந்து கொஞ்சம் வேறு லெவல்லே போயிருக்கும். ஸோ போகல. பட் எனியோ, இந்த நாள் எல்லாம் தேடுவேன் அங்கே எப்படி பாம் யூட் போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் ரைட் ஹேண்ட் வந்து உங்களோட பாம் வந்து கைண்ட் ஆஃப் இங்கே ரெஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் கிடைக்கும். பட் டோன்ட் எவர் ட்ரை டு ப்ளே இட் ஓவே, இங்கே சவுண்ட் கிடைக்காது. இந்த பிரிட்ஜ் பக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கார்ட் சவுண்டும் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஏரியா, ஸ்வீட் ஸ்பாட், இங்கே தான். ஸோ இட் கோஸ் லைக், ஸோ டான் டான் டான். இது வந்து சொல்லித்தரது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐ மீன், என்ன ஸ்ட்ரம் போகுதுன்னு சொல்லிட்டு மேபி நம்ம இப்படி வச்சுக்கலாமே. நீங்கள் முன்னாடி பண்ண சேம் ஸ்ட்ரம்மிங் கூட இதில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேரியேஷனுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சம்திங் கோஸ் லைக் திஸ். நீங்கள் ரெக்கார்ட், ஒரிஜினல் ரெக்கார்ட் கேட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் க்ளோஸாகவே கனெக்ட் ஆகலாம், ஃபைன் டியூன் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். ஸோ வெறும் இந்த நாலு கார்டு தான், நாலு பாட்டில் இந்த பாட்டு ஃபுல்லாகவே அழகாக வாசித்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட் கைஸ், வி கேம் டு அன் எண்ட். இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ, ஷோ யுவர் லவ் த்ரூ லைக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ட்ராப் இந்த காமெண்ட் செக்ஷன். அண்ட் எனி சாங் சஜஷன்ஸ் அதுவும் ட்ராப் பண்ணுங்கள். லைக் கைஸ், பீஸ்.